வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இந்த கூடிய மர்ம பெட்டி. இந்த மர்ம பெட்டில என்ன வரும்னா, அதாவது கிராஃபின் டபுள் தான் சொல்றேன். இந்த கிராஃபின் டபுள் எதுக்கு மர்ம பெட்டினு சொல்றேன்னா, இப்ப பாத்துட்டு பிளாஸ்டிக் வருது அப்படின்ற மாதிரி ஸ்டிக் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு லேக் வர மாதிரிலாம் தெரியும், ஏன்னா அவ்வளவு லூட் அங்க இருக்கு. இதுல வட்டி போடும், அப்படியே வட்டி குட்டி போடும் அப்படின்ற மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்படி உள்ள போட்டா பூரா நம்ம குட்டி போடும், குட்டி போனா வட்டி போடும், அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சாட்டி அள்ளி தருவேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க, இதுல சரியான சம்பவம் நடந்திருக்கு. சேனல் கிராச்சி இப்ப நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துருக்க பெல் ஐகன் திருடுங்க. வீடியோ உள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாவே முடியும். அதுக்கு காரணம் அந்த கிராஃபின் டபுள் கேஸ். ஏன்னா கிராஃபின் டபுள் நம்ம வைக்கிறப்ப அது பிளேஸ்லடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒன்னு வச்சுனா நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கும் இல்லையா. அது அப்படியே மல்டிபிளை ஆகி போயிட்டே இருக்கும். அதுல நிறைய சிக்கலும் இருக்கு, அதே உங்களுக்கு காமிக்கிறா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து உட்ட மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சர் சர் சர்னு வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து மைண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட கிராஃபின் டபுள் செஞ்சிருவோம், எடுத்தோடனே ஏன்னா இது நம்மளுக்கு தேவை. அந்த மர்ம பெட்டி எடுத்தோடனே ரெண்டு கிடைச்சிருக்கு, எடுத்தோடனே ரெண்டா அப்போ ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறமே நெக்ஸ்ட் அதை மாத்திரம் 16 வந்துச்சு. அப்படியே அந்த 16 தூக்கி ஸ்டிக்கா செய்யலாம்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு எடுக்கிறேன். 64 இந்த 64 ஸ்டிக் வந்திருக்கே. அப்புறம் இன்னொரு நம்ம பிளான்ஸுக்கு வேணா நம்ம வந்து திரும்பி போயிட்டு இன்னொன்று மைண்ட் பண்ணி அதை பிளான்ஸாக மாற்றினா எவ்வளோ வருது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அதை திரும்பி வந்தால் இன்னொன்று மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு ஒன்றே ஒன்று வச்சு எடுக்கிறேன். 64 ஐயோ என்னங்க இவ்வளோண்டு கிடைக்குது, இது நல்லா இருக்கே. அப்புறம் பிக்காக்ஸ் ஒன்று செய்ய பார்ப்போம் சொல்லிட்டு பிக்காக்ஸ் செய்கிறேன். பிக்காக்ஸ் 64 வந்துச்சு. பிக்காக்ஸ் அப்புறம் 64 வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. ஏன்னா பிக்காக்ஸ் நம்மளால வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ இன்வெர்ட்டரில் ஒரு பிக்காக்ஸ் வச்சுனா ஒரு பிக்காக்ஸ் மேலே இன்னொரு பிக்காக்ஸ் வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ 64 வச்சுட்டு நான் வைக்கிறேன். வச்சு பார்த்தா ஒன்று தனித்தனியாக வருது. அப்புறம் இதை எப்படி தான் எடுக்கிறது, இன்வெர்ட்டரில் எப்படி வச்சாலும் அப்போ இருக்கிற இடமே எவ்வளோ தான். அப்போ ஒன்று ஒரு பக்கம் வச்சா வேலைக்கே ஆகாது. அப்புறமேட்டு சும்மா தூக்கி போட்டு கீழே பார்ப்போம்ட்டு இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா போட்ட உடனே டக்குன்னு வந்து ஆடாச்சு. அப்புறம் எப்படியோ உள்ள வந்துச்சு, வந்துச்சு வந்துச்சு. பிக்காக்ஸ் 64 வந்துச்சு. ஆக்ஸ் வரணும் இல்லையா, அதுக்காக ஆக்ஸ் எடுக்கலாம்னு எடுத்தால் இன்னொரு 64 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த மல்டிப்ளை ஆவர் தான் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இது நம்ம எடுக்க எடுக்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. இப்போ 64 கிடைக்குதுன்னா இப்போ இன்னொரு போட்டு ஏதாச்சும் கிராஃபின் டெவலப் பண்ணால் அது இன்னொரு 64 எக்ஸ்ட்ரா கொடுக்குமா இல்லை, அது மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ நம்ம இன்வெர்ட்டில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகுதான்றது எனக்கு புரியல. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா போக போக லேக் ஆக ஆரம்பிச்சிருங்க கைஸ், அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி போயிட்டே இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான், அவனை கில் பண்ணி எடுத்து போனா நைட் வந்து பார்த்தீங்கன்னா உதவும் தூங்குறதுக்கு. அப்புறம் இது வேறு குப்பை மாதிரி வந்து ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஒரு ஒரு ஆக்ஸும் தனித்தனி ஸ்லாட்டில் போய் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக உட்காந்துச்சு. இதை வேறு ஒன்று ஒன்றா தூக்கி ஓடுங்கடா வெளியே, ஓடுங்கடா வெளியே, வெளியே போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டுருந்தேன். வெளியே போங்கடா, ஐயோ கே ராஸ்கல். இப்போ தான் ஒரு சம்பவம் நடக்கும் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா உடலத்தையும் மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் வழியில் போகிற வழியில் பார்த்து போட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கப்போ வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கே, இங்கே ரெண்டு ஆர்டர் இருக்கானுங்க, எங்களை அடிச்சு போ, நம்ம பெட்டு செய்ய உதவுன்ட்டு சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சாப்பிடுச்சு. அப்புறம் இன்னொருத்த இந்த பக்கம் ஒன்னா இவனே சாப்பிடுச்சு போயிடுவோம்ட்டு டக்குன்னு வந்து நான் முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்யலை பெட்டு, அப்புறமா செய்யலான்ட்டு போயிட்டே இருந்தேன். கீழே வந்து பார்த்தா அந்த சம்பவம் இங்கே தான் கேஸ் நடக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கீழே வந்ததுக்கப்புறம் காபல் சொன்ன மைண்ட் பண்ணுறதுக்காக நானும் மைண்ட் பண்ணுறேன். மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி ஒரு ஒரு காபல் சொன்னால் எடுத்து இதுலேருந்து எல்லாத்தையும் செய்யலான்ட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு எடுக்கிறேன். அண்ணா ஒத்தையாக வருதுடே, என்னடா கத்தையாக கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறீங்க. அப்புறம் சரி ஆக்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு ஆக்ஸ் செய்கிறேன். என்னங்க இது, இதுவும் ஒன்றே ஒன்று தான் வருது, என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகடா, என்னடா நடக்குதுங்க, ஐயோ ஐயோ இன்னும் பண்ணிட்டாங்களே. மர்மப்பட்டி இவ்வளோ நேரம் நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருந்தேன், ஏன்டா திடீர்னு இப்படி என்ன பழி வாங்குறன்ற மாதிரி திடீர்னு பழி வாங்கி விட்டான். சரி திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் போட்டால் ஆல்ரெடி நம்மளுக்கு அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குன்னு வருது. இப்போதான் ஒர்க் ஆகலையா, அப்புறம் எப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணும் உங்களுக்கு தோணுங்க கைஸ். அதுக்கப்புறம் என்னமோ ட்ரை பண்ணி ரிமூவ் ஆட் எடுத்துன்னு கொடுத்து என்னமோ ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று பிக்காக் செய்யறதுக்காக வச்சேன். வச்சா ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு. அப்புறமேட்டு ஆஹா அதை ரெண்டுத்தை பார்த்த உடனே டக்குன்னு வரும் ஒரு ஓகே நம்மளுக்குனா ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு நம்பிக்கையில் ஓடி போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அயன் எடுத்துகிட்டு வந்துடும், சைடில் வந்துடும் அயன் இருந்துச்சு இல்லை சார் சார் வந்துடும் அயனை மைண்ட் பண்ணி நம்ம அப்படியே அயன் வந்து ஸ்பெல் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அயன் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க. அப்புறம் வழியிலே பார்த்தா கோல் இருந்துச்சு. சரி கோலையை மைண்ட் பண்ணி ஃபர்னஸ் செஞ்சு அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே எடுத்து உருக்கி ஒன்றே ஒன்றுதாலும் நம்மளுக்கு போதும் கைஸ். ஏன்னா ஒன்று வச்சே நம்ம அயன் நக்கட்டாக மாற்றி அதை இங்கட்டு வச்சு நம்ம எடுக்கிறப்போ பல பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் சும்மா அதனால் ஒன்று எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல நான் ஞாபகம் இல்லாமல் ரெண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ரெண்டு எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அயன் நக்கட்டாக மாற்றினா 64 கிடச்சிது. அப்பாடம் அப்படியே ஒர்க்காக ஆரம்பிச்சுது. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே மாற்றினா 38 அயன் இங்கிட்ட அந்த 38 அயன் இங்கிட்ட வச்சு பிளாக்காக மாற்றலான்ட்டு எடுத்து வச்சு மாற்றினா 64 போடு வேற லெவல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்லல்ல குறைய அயன் வருது கைஸ். அப்புறம் நமக்கு நிறைய அயன் கிடைச்சிதா. அப்புறம் சும்மா ரெண்டு தடவை தட்டு அந்த பிளாக்கை போட்டு அப்புறம் எடுக்கிறேன் 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 என்ன பிளாக் வந்துட்டே இருக்குதுன்ற மாதிரி நான் ஒன்னு தூக்கி போட்டுறேன். 64 வந்துட்டே இருக்குது. லூசுக்கு மட்டும் வந்து பேர் எங்க இருந்தா வந்துட்டே இருக்கான்ட்டு அப்படியே கீழே போவாங்க. என்னடா இம்மா பேர் இருக்கீங்கன்ற மாதிரி இவ்வளோ பிளாக்கா, அதில் எவ்வளோ பிளாக் இருக்குன்னு வேறு தெரியல. அமௌண்ட் இருந்துச்சு, அங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு ஓடுவோம். ஏன்னா லேக் ஆக ஆரம்பிச்சு கேஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெக் ஆகிற ஃபீல் ஆச்சு. அதனால நம்ம வேறு இடத்துக்கு ஓடலான்ட்டு குடுக்குன்னு வேறு இடத்துக்கு ஓடி வந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே இருட்டுச்சா. சரி அதனால் தூங்கிடலான்னு சொல்லிட்டு பெட்டு செஞ்சால் பெட்டும் பல பழமும் எத்தனையோ மடங்கு வந்து நான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெட் எடுத்துகிட்டு போய் தூங்கி எழுந்திருக்கலான்ட்டு தூங்கி எழுந்திருச்சு பார்க்குறேன். ஆனால் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், அது உங்களுக்கு தெரியுதா, ஐயோ பார்த்துட்டேன் என்னத்தையும் பார்த்துட்டேன்
சொல்றேன்னு பாக்குறீங்களா, அதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், டெசர்ட் டெம்பிள் இங்க இருக்கிற மாதிரியா இருந்துச்சு. இது டெசர்ட் டெம்பிள் தானா, சரி உடச்சு பாப்போம்ட்டு உடச்சேன். எட்டு எங்க இருந்தா எதுக்குடா வரீங்க, இந்த மாதிரி எங்க போனாலும் வந்து இவங்க இம்சம் பண்ணிடறானுங்க. எங்க போனாலும் உங்க இம்சம் தாங்க முடியல. நைட் நேரத்துல தான் ரவுண்ட் கட்டி அடிக்கிறான்னு பார்த்தா இப்ப கரெக்டா உடைக்கிறான், டக்குன்னு வந்து இவன் தான் எட்டி பாக்குறான். அப்புறம் இவன் அடிச்சு முடி போட்டு டம்மா அடிச்சான், அவன் வெடிச்சான். நெக்ஸ்ட் உள்ள போய் பாத்துருவோம், இது டெசர்ட் டெம்பிள் தானு ஒரு சந்தி. டெசர்ட் டெம்பிள் தான், இது ஏதோ மறைஞ்சிட்டு இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா பிளாக்கும் அவன அந்த சாண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்தையே ஒரு இடம் மட்டும் லைட்டா தெரிஞ்சது. அப்புறம் நெக்ஸ்ட் சசனை கீழே மைண்ட் பண்ணி உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஓபன் பண்றேன். இதை ஓபன் பண்றப்ப வரைக்கும் எனக்கு தோணல இந்த மாதிரி ஒண்ணு நம்ம பண்ண போறோம் அப்படின்றது. எந்த மாதிரி தானே பாக்குறீங்க, அதோ இப்ப நான் எடுக்கிற பாத்தீங்களா, மாட்டிக்கிறே டிராகனை. டிஎன்டி தான் கை சொல்றேன், நம்ம கிட்ட கன் பவுடர் கிடைச்சிச்சு, சாண்ட் அது உள்ளே இருந்துச்சு. அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு மேலே போய் டிஎன்டி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்தேன். இதுல எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல, நம்மளுக்கு எதுவும் தேவையில்ல. தேவையில்லாத தூக்கியாச்சு செஸ்ட்ல போடுவோன்னு ஒன்னு ஒண்ணா போ 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 வெளியே போ நீ வேணாம் அப்படின்ட்டு ஒன்னொன்னா மாத்தி மாத்தி தேவையில்லாததான் தூக்கி செஸ்ட்ல வச்சுட்டு இருந்தேன். மற்றபடி கோல்டன் ஆப்பிள் ஒன்று கிடச்சிது, அப்புறம் இந்த புக் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் அப்படியே அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்த்தேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட் மேலே போயிடுவோம். சார் சார் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டேன். இப்போ ஒரு போயிட்டு எத்தனை கிடைக்க போகுது தெரியல, என்னை ஏமாத்திர போறீங்களா. ஆமா அப்படா எப்படியோ தப்பிச்சாங்க, என் தலையில் நானே மண் வாரி குட்டிக்கிறேன். ஏதோ ஒரு நேரத்தில் போனால் மேலே ஃபுல்லாக மண் இருக்கிறத மறந்து தலையில் மண் வந்து வந்துருச்சு. அப்புறம் டக்குன்னு வெளியே வந்தோம்ல, வெளியே வந்து பார்த்தா அங்கே ரூயின் போட்டில் பக்கத்தில், இது என்ன எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் கிடைக்குது. அப்புறம் ரூயின் போட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு குடுகுடு ஓடி வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தா இதில் ஒரு பிக் ஆக்ஸும் ஆக்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன் இதை வேஸ்ட்டுன்னு சொல்லுன்றது உங்களுக்கு போக போக புரியும். இந்த செஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் சொல்ல, இன்வென்ட் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படின்னா நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும் கைஸ், நடக்கும். அது நடக்கிறப்ப பாருங்கள், அப்படி கொஞ்ச நேரத்தில் நடந்துருங்க கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது இருந்துச்சு இல்லையா, அந்த இது பேர் வரட்டக்கு நான் கோல்டு பிளாக். இந்த கோல்டு பிளாக் மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கோல்டு பிக்ஸ் இருக்கு, ஆனாலும் நம்மளுக்கு அயன் பிக்ஸ் தேவை. நம்ம போய் டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணோம், அந்த டைமண்டை மைண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதுக்காக சரின்ட்டு அயன் இது வேணால் எடுத்தேன். இவ்வளோ கிடைக்குது, அப்புறம் சரி ஸ்டிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு பிளாங்க்ஸ் தூக்கி வச்சு ஸ்டிக்கை தொட்ட வந்தா என்ன என்னமோ ஸ்லோ ஆரம்பிச்சிச்சா ஆரம்பிச்சது கைஸ். என்ன நடக்குது நீங்களே பாருங்க. ஹலோ கே ஹலோ ஓ ஏ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கே கு தா கே அது மாதிரி ஒரு மாதிரி ஆச்சு கைஸ். அதனால அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடும், டக்குன்னு தப்பிச்சு ஓடி வந்து நெக்ஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இது டிஎன்டி செய்வோம். டிஎன்டி செஞ்சால் டிஎன்டி பழம் இவ்வளோ கிடைக்குது, இவ்வளோ டிஎன்டியா, இவ்வளோ டிஎன்டிலாம் கொளுத்தி விட்டால் என்ன ஆகுமோ, அதை எடுக்க விட முடியாது நம்ம கிட்ட இன்னொன்றையும் பார்த்தாது. அதனால டக்குன்னு செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ணேன் கைஸ். இது பண்ண பண்ண ஆஹா இன்னமும் ஆயிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிக்ஸ் செஞ்சேன், ரெண்டாவது ஆக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக முடியல. ஆஹா இன்னமும் ஆயிடுச்சு, இன்னமும் ஆகுது, எல்லாமே ஸ்டெக் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியல. என்ன எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஓகே நம்மளுக்கு ஆக்ஸ் கிடச்சிச்சு, அது வரைக்கும் போதும். இங்கேருந்து கிளம்பிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து நெக்ஸ்ட் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து போட்டை செஞ்சு கிளம்பிடுவோம் வேறு இடத்துக்கு. வேறு எங்கேயாச்சும் போய் இன்னும் வில்லேஜ்லாம் இருக்குது இல்லையா, வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம இன்னும் ப்ரெட்டு அது இதுன்னு தேடுவோன்ட்டு போட்டு செய்ய கூட விடமாட்டேன். இல்லைடாடே போட்டாச்சும் ஒழுங்காக வந்துடுறா, போட் எடுத்து லேக் ஆகுது, ஒரு மாதிரி கிடுக்குன்னு ஆடுது, எதுவுமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். என்னால் வந்து நான் ஸ்க்ரீனை கொடுத்துருப்போம்ல, டக் டக்குன்னு எந்த பக்கம் பார்த்து கொடுக்குறேன், எந்த பட்டனை கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேது. அப்படியே ஸ்டெக் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இவ்வளோன்னு வந்துச்சு மாதிரி போட்டு எக்கச்சக்கமாக தண்ணிக்குள்ளே போய் உழுந்து வந்தால் மூழ்கி செத்துட்டேனா, என்ன நடக்குது ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி ஸ்க்ரீன் மட்டும் அங்கேயும் இங்கேயும் போகுது, லைட்டாக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இப்போ இன்னமும் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதனால தான் உங்களுக்கு டக்குனு வந்த மாதிரி இருக்கும். இன்னும் நானும் ரொம்ப நேரம் என்னமோ பண்ணி ட்ரை பண்ணி அப்படி இப்படி வந்தால் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து போனால் இங்கேருந்து தண்ணியை போட்டு ஒன்றா போட்டு கிளம்புட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு வந்துட்டேன். வில்லேஜே மாட்டீச்சரா எப்போ வில்லேஜ், இப்போ வில்லேஜில் போய் இறங்குன்ட்டு குடுகுடு ஓடி வந்து வில்லேஜில் இறங்கி நெக்ஸ்ட் இங்கேருந்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு எட்டி பார்த்தா இங்கே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு வீட்டை தந்தால் ஒன்றுத்தையும் காணும், அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்கேயும் காணும், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் என்னடா அடே ஒரு வீட்டில் ஏதாச்சும் வைங்கடா, அடே 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 ஆனால் போங்கடா ஏதாச்சும் ஒரு வீட்டிலேயே வைங்கடா. அப்புறம் இந்த டபுள் டோர் வீடு இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தா இங்கேயாச்சும் ஏதாச்சும் இருந்துடணும். ஆமாடா நீ ஆச்சு கொடுத்தே ரொம்ப நன்றிடாடே, இவன் இவன் ஒருத்தன் தான் கொடுத்தான் நம்மளுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த சம்பவம் சம்பவம்னு ஒன்று சொன்னேன்ல, சம்பவம் சம்பவம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ தான் நடக்க போகுது. என்ன தானே பார்க்குறீங்க, எடுத்த ஹேபேல எடுத்து அந்த வீடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சு எடுத்தேன் கைஸ். இது அதாவது கிராஃபிங் டேபிளில் போட்டேன், போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கிளிக் பண்ணேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. என்னடா ஏன்டா ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாம இவ்வளோ நேரம் இதே இடம் வச்சு பேசிட்டு இருக்கேன்னு, நாளாக மாற்றுறதில்ல கைஸ், அதுவாக நின்றுச்சு, வேறு எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன், இதே ஸ்க்ரீன் நின்றுச்சு. நான் இன்னமும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகாமல் கிராஷ் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா. மறுபடியும் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்,
கடைசியில என்ன ஆச்சுன்னா அந்த வேர்ல்டே ஓபன் ஆகாம போச்சு. ஏ சோள முட்டா போச்சா? அந்த வேர்ல்டு போயிடுச்சு கைஸ். அது ஓபனே ஆகல, இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்த்தா வேலைக்கே ஆகல. அப்புறம் நெக்ஸ்ட் வேற ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி வேற ஒரு இது வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன். எப்பறம் அதுக்குள்ள எவ்வளவு தூரம் வந்தேன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு பண்றது எனக்கு வேற வழி தெரியல கைஸ். அதனால உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். கிரியேட்டிவ் யூஸ் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. கோல்டன் ஆப்பிள் எல்லாம் பண்ணலாம்னு இருந்தேன், அங்க பண்ண முடியாம போயிடுச்சு. இங்க நிறைய வேணா எடுக்க மாட்டேன் கைஸ். ஒரு அளவுக்கு தான் எடுத்தேன். இங்க வேணா கோல்டன் ஆப்பிள் பண்றது நம்ம கிட்ட அங்க என்ன கோல்டு இங்கிட்ட இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் நம்ம நகட்டா மாத்தி திரும்பி இங்கட்டா மாத்தி அப்புறம் தான் நான் இதுலயே செஞ்சேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல, அதோட கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு இன்னும் நம்ம ஆர்மர் எல்லாம் செய்வே இல்லையா, இதை பண்றதுக்கு நான் போட்டோம் பாருங்க. இது ஒன்னு ஒண்ணு எடுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் எடுக்கிறதுக்காக எடுத்தேன். என்ன இந்த கொத்த கொத்த கொத்தன்னு இவ்வளவு வந்துட்டீங்கன்ற இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. அப்புறம் ஒன்னொன்னா தூக்கி நான் மாட்டு ஒன்னொன்னா லாவால போட்டுருக்கேன். ஏன்னா லேக ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் திரும்பி இன்னொன்று பண்ணா திரும்பி லேகாய் வெளியே கிரியேட் தெரிவிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணலாம் வர முடியாதா சாமி. அதனால திரும்பி பண்ணா மறுபடியும் கொச்ச கொச்சனு வந்துச்சு. ஆனா போங்கடா இவங்க கிட்ட இருந்து இதை பண்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. இது பாக்குறதுக்கு நல்லதா இருந்துச்சு, ஆனா இந்த மாதிரி டைம்ல ரொம்ப கடுப்பி தூட்டுச்சு. அப்புறம் அயன் பூட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டைமண்ட் தேடி ஆகணும் இல்லையா, அதுக்காக டைமண்ட் டமால் வந்துட்டேன். இங்கயோ வந்துருக்க கைஸ் இங்கே வந்துட்டேன். டைமண்ட் தேடி வந்துட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு கேவ் போயிட்டே இருந்துச்சு. நம்மளும் இந்த கேவ் ஃபாலோ பண்ணி போவோம்னு போயிட்டே இருந்தேன் கைஸ். ஏன்னா கேவ் ஏதாச்சும் முட்டு சேர்ந்தா அப்புறம் மைண்ட் பண்ணி போய்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தா இங்க ஏதோ வழி போற மாதிரி சரி. இந்த பக்கம் வந்தா வந்துட்டான்ல, இதான் சாவணும் அப்படின்னு இவன் சாவிச்சா நீ வேற ஏடா வாடா 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 டப்புனு வெட்டுறா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வெடிச்சான். வெடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் வழி இருக்குமா வழி இருக்குமான்னு சொல்லிட்டு. எங்கேயும் வழி இருக்க மாதிரி தெரியல, நம்ம மைண்ட் பண்ணியே கீழே போயிடும் பெட்டரா கிட்டான்னு பார்த்தா இந்த பயம் போல வந்துருந்துச்சு. நீ எங்கன்னா வந்துட்டே இருந்தா நான் ஏதோ ஒரு ஞாபகத்தே உள்ள போயிட்டு இருந்தேன். போயிட்டு நான் மாட்டு மைண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தேன் அவன் வரமாட்டான். ஐயோ இது பண்றதுக்கு ஸ்டிக் வேற நம்ம கிட்ட இல்லையே. இப்ப நம்ம ஃபில்டர் ஸ்டீல் செஞ்சாவணும் அப்புறம் ஸ்டிக்கும் செய்யணும். அதுக்கு சரி ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஸ்டீல் செய்யறதுக்காக ஃபில்டர் ஸ்டீல் செஞ்சா அதுக்கே லேக் ஆரம்பிச்சிச்சு. ஐயோ லேக் ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறமேட்டு இங்கிருந்து போனா வேலைக்கு ஆகுது, இங்கிருந்து இடத்த காலி போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கிருந்து வந்தோம்னா ஓட ஆரம்பிச்சோம் தான். இங்கிருந்து கூட கூட ஓடி போயிட்டு மேலே ஏறி இந்த மலைக்கு மேலே ஏறி அண்ணாண்டு போயிட்டு அதோட அந்த லேக் இல்லாத இடத்துக்கு வந்தா இங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டிக்கு செய்யறதுக்காக மறுபடியும் ஸ்டிக்கு செஞ்சது தான். ஐயோ போச்சா டேய் அடே போனா உள்ள
இவன் ஒருத்த மட்டும் அவனை தள்ளி விட்டாச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இந்த பக்கம் பார்த்தா இது என்டர்மெண்ட்டுக்கு போயும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா அதை பார்த்தீங்களா, டேய் என்னடா இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஃபோர்ட்ரஸ் நம்மளுக்கு பக்கத்திலே கிடைச்சிச்சு, நமக்கு பக்கத்திலே என்டர்மெண்ட் போயிருக்கு, ஃபோர்ட்ரஸ் இருக்கு, அவனுங்க என்டர்மெல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம இங்கே வந்து என்டர்மெண்ட் இருக்கான தேட்டர் தான் தலைவர் கீழே இருக்கா போல. வாங்க 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 ராசா காண்டாயிட்டீங்களா, என்ன வண்டா வண்டா வண்டா. அப்புறம் நெக்ஸ்ட் இவன் அடிச்சா ஏதாச்சும் ஒன்னத்தையும் கொடுக்கல. அப்புறம் இன்னொருத்தனை காண்டாய் கூட்டு வரலான்னு பார்த்தேன், வேலைக்கா வந்து நம்ம போயிட்டு இவனுங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கானு சொல்லிட்டு பார்த்தா கொடுத்துட்டான் அதோ பார்த்தீங்க தெரியும் மூலையில் இருந்துச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு எத்தனை கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம், எத்தனை ஒன்று கூட கிடைக்கல, ரெண்டு கிடைச்சிருக்கு, ரெண்டு கிடைச்சிது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோட்டோஸ்குள்ள என்டர் ஆகிட்டு ஒரு பிளேஸ் நடந்தாலே போதும். அப்புறம் தலைவரே கொடுத்துரு, ஒருத்தனா இருக்கா கொடுத்துறா 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 பாடா எடுத்த உடனே கிடைச்சதா வேற லெவலு. அப்புறம் தூக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ எனேபிள் பண்ணிட்டேன் கைஸ், இப்போ தான் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்ப்போம்ட்டு எடுத்தேன் 32. அப்புறம் இன்னொன்று எடுத்தா 64, அப்புறம் 64. இது போதுமே நம்மளுக்கு, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். நம்ம கிட்ட இப்போ ஐயா ஃபென்ட்ரு அவ்வளோ கிடக்குது, இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்ம கிட்ட கிடக்குது. ஏன்னா நம்ம கிட்ட அந்த மர்ம பெட்டி இருக்கு இல்லையா, கிராஃபின் டேபிளால் நம்ம மட்டும் சும்மா வாரி இறச்சிட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் போயிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சேன். ஓகே ஓகே கண்டுபிடிச்சாச்சு கைஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு பாருங்களா, இங்கே போயிட்டு கீழே தானே இருக்கே, சரி மைண்ட் பண்ணி போவோன்ட்டு ஒரு 2, இப்போ 3வது பிளாக்கு, 4, 5 அதுக்குள்ளையா அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்க கைஸ், டக்குன்னு பார்த்தா கிடச்சிருச்சு அதுக்குள்ள, இதுவும் அதுக்குள்ளையா. அப்புறம் டக்குன்னு என்ன மறுபடியும் உள்ள மூணு டக்குன்னு போயிட்டு போர்ட்டில் ஓப் பண்ணி உள்ளே போயிட்டு சம்பவம் இருக்குது அப்படின்னு போயிட்டு உள்ளே போயிட்டேன். இங்கே போயிட்டதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தா டமால் அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்லாம் உடைப்பு இல்லையா, டமால் 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 எல்லா கிறிஸ்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா சர் சர்னு வந்து தம்சம் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, அதாவது டிஎன்டி தான் சொல்கிறேன், நான் அப்போவே சொன்னேன் மோனடே நீ செத்தரா இன்னைக்கு அப்படின்ட்டு. நான் டிஎன்டிக்கு பார்த்தீங்க பெட்டு வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெட்டு வச்சேன், டமால் டமால் வெடிச்சுது. வெடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சேர்ந்து லைட்டாக லைஃப்லாம் போச்சு, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி வாங்கிட்டே இருந்தான் டமால் டமால். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போச்சு கைஸ், ஒரு ஒரு பெட்டுக்கும் பிடிச்சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெட்டில் வச்சு அவங்க கதையை முடிக்கிறடா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு தடவை டிஎன்டி வச்சு போவோம்னு சொல்லிட்டு டிஎன்டி சும்மா ஒரு ட்ரை பண்ணேன், டிஎன்டி வச்சுட்டு போனேன். நான் சீக்கிரமாக பார்த்து வச்சேன்னா அவன் வரதுக்குள்ளே வெடிச்சு எல்லாம் போயிடுச்சு. நான் பெட்லேயே உன் கதையை முடிச்சிடுறேன், ஐ மீன் பெட்டு வச்சே உன் கதையை முடிச்சிடுறேன். பெட்டு முடிச்சிரு டமால் டமால், பெட்டு ரொம்ப டேமேஜ் ஆச்சு கைஸ். உண்மையில எனக்கு பெட்டில் வச்சு முடிக்கிறது, அதாவது பெட்டில் வச்சு அவன் கதையை முடிக்கிறது. ஓ இந்த பெட்டு வச்சு வந்து இப்போ நான் என்ன அவனை தொடர்றது கைஸ், அதாவது அந்த வெள்ளை கலர் வச்சு அவனை முடிச்சிடறான் இன்னைக்கு. ஐயோ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலையே. வாடா 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 வாடாடே என்றுமேடா, நீ வேற காண்டாய் வரையா, வா 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 செத்துரு 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 செத்துறான். இன்னொருத்தரே நீ ஏன்டா வர சம்மந்தமே இல்லாமா, இவன் வேற குறுக்கால வரான், ஏன்டா ரெண்டு பேரும், ஒருத்தன் வந்தான் ஓகே இன்னொருத்தன் ஏன் வந்தான், சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஓகே ரெண்டு பேரும் சாவடிச்சு நம்ம மறுபடியும் போய் அடி போட்டு மறுபடியும் போயிட்டு இதுக்கு ஆவாடா வெடிச்சிருக்காங்க கைஸ். திருப்பி ஒரு அடி தானா, இன்னும் ஒரு பெட்டு வச்சிரு வெடிச்சிரு. ஐயோ வைக்க முடியல, டமால் செத்துனா, டேய் இன்னும் நான் சாவல இன்னும் அடே, இன்னும் வாயில் ஒரு அடி அடிச்சா சாவனா, தா செத்துப்போ, அடிச்சிட்டான் என்னை தூக்கிடுச்சு. ஓஹோ ரெண்டு பேரும் செத்துடுமா, அவ்வளோங்க இந்த வீடியோ ரெண்டு பேரும் செத்துடும், நான் சாவடலன்னு பார்த்தா அவன் என்னை சேர்த்து சாவடிச்சிட்டான். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எட்டடவே கைஸ் நான் பேசுகிறேன்.